ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஆப் பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரேட் டபிள்யூ ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஆப்பில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்பில் கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி ஆப் மேலே டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்புக்கு ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்பயும் போல நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்போட ரிவ்யூஸும் ரேட்டிங்ஸும் எப்படினு சொல்லி பார்த்துலாம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பாரில் ட்ரேட் டபிள்யூ அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப் டிஸ்பிளே ஆகும், நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்பை க்ளிக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளிக் பண்ணக்கறமே ட்ரேட் டபிள்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா 4.8 ரிவ்யூ ரேட்டிங்ஸ் இருக்குது, 3+ ஆப் ரேட்டிங்ஸ் இருக்குது, 10 lakhs டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ரிவ்யூ ரேட்டிங்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ரிவ்யூ ரேட்டிங்ஸ் எல்லாருமே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஆப் வந்து ஃபுல்லாகவே ஃபேக், இந்த ஆப்பில் டெபாசிட் பண்ணாதீங்க, மணி வந்து உங்களுக்கு திரும்பி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஓவரால் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணக்கப்புறமே உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தானே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார் மோர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த லாகின் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளிக் பண்ணக்கப்புறமே உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தானே வரும். ஸோ லாகின் பட்டனுக்குள்ளே போய்டும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் மூலம் லாகின் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் மூலம் லாகின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இமெயில் பாஸ்வேர்ட் மூலம் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு அக்கௌண்ட்டே இல்லைனா நீங்கள் கீழே ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் வித் கூகுள், ரிஜிஸ்டர் வித் ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வந்து இமெயில் என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கூகுள் மூலமாக சைன் அப் பண்ணி உள்ள என்டர் ஆகிட்டேன். ஸோ எனக்கப்புறமே உங்களுக்கே டிஸ்பிளே எப்படி தானே வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டாப்பில் வந்து ட்ரேட் டபிள்யூ அப்படின்னு லோகோ இருக்குது பாருங்கள், இடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கேலண்டர் மாதிரி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளிக் பண்ண வரமே இது வந்து காயின் அண்ட் கிரைப்டோ அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு காயின் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இந்த ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுமே, அது மேலே ரூல்ஸ்ன்னு மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இண்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கான ரூல்ஸ் இருக்க ஆப்ஷனில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாகவே தெரியணும்னா கன்ஃபார்ம் கமெண்ட்ல ஏர்ன் பண்ணுங்கள். இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஸோ இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா இல்லை முடியாதா, ஸோ ஏர்ன் பண்ண முடியும்னா எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கன்ஃபார்ம் வீடியோ வேணால் கமெண்ட்ல ஏர்ன் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனிட்டி வெளியே வந்தவருமே உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தான் வரும். ஸோ அது கீழே வந்து நான் ஒரு ஆப்ஷன் இண்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து மெசேஜஸ், ஸோ இந்த ஆப்பில் வந்து ரீசெண்டாக வந்து மெசேஜஸ், ஸோ என்னமாச்சும் ஒரு அப்டேட்னா இதில் மெசேஜ் பண்ணி காட்டுவாங்க போல. ஸோ அதுக்காண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்தவருமே ஃபஸ்ட்டு வந்து கீழே டெமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இண்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கான டெமோ அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் எல்லா ஆப்புமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெமோ அக்கௌண்ட்டில் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து டெமோ அக்கௌண்ட் ட்ரேடிங் தான் பண்ணணும். ஸோ ஏன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையவே இருக்குது. ஸோ அதனால் டெமோ அக்கௌண்ட் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரீல் எடுத்தோடனே ரீல் அக்கௌண்ட் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்கள் மணி தான் லாஸ் ஆகுமே தவிர, ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஐடியா, ஸோ எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் டெமோக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடியாவும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு, ஸோ அப்புறமா நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் போடுறதாக இருந்தால் கூட அது உங்களோட விருப்பம் மூலமாக தான் நீங்கள் போடணும். ஸோ நான் சொல்கிறதுக்காண்டி நீங்கள் ரியல் அக்கௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேக் டு த வீடியோ. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கான டெமோ அக்கௌண்ட். ஸோ எப்படின்னா உங்களுக்கான கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளேயே உங்களுக்கான பையிங் அண்ட் செல்லிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான டெமோ அக்கௌண்ட் மணி, ஸோ உங்களோட விர்ச்சுவல் மணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓன் மணி போட தேவையில்ல. ஸோ ஒரு டெமோவார் மணி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஐடியா வந்து இதில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்லேயே ஸ்டாப் லாஸு, ஸோ டேக் ப்ராஃபிட்டு, மார்ஜின் எவ்வளோ, ஸோ எந்த ஆப்ஷன் வந்து செல் பண்ணலாம் சொல்லி எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இனிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் டெமோ அக்கௌண்ட்லேருந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து உங்களுக்கான பிட்காயின் யூஎஸ்டிடி அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அது கீழே வந்து சிம்பிள் இருக்குது. ஸோ அது கீழே வந்து அதோட ப்ரைஸ் எவ்வளோ. ஸோ அதே மாதிரி டுட்டோரியல் அக்கௌண்ட் தான். அதுக்கப்புறம் ஸோ நான் ஒரு ஆப்ஷன் இனிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் உங்களுக்கான வெரைட்டி இருக்கும். ஸோ அதாவது அசெட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அசெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலமாக சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான டைம் ஃப்ரேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 minute இருக்கட்டும், 5 minutes இருக்கட்டும், 15 minutes, 1 hour, 1 day, ஓகேங்களா? அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கான டைம் ஃப்ரேம்ஸ், ஸோ உங்களோட சார்ட்டோட டைம் ஃப்ரேம்ஸ்லாம் மாற்றி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இண்டிட் பண்ணி காட்டணும் பாருங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லாம்.
ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இண்டிட் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த அசட்ஸ் வந்து உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கான ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கா இல்லை உங்கள் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம் இந்த அசட்ஸை பற்றி. ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஒரு ஆப்ஷன் இண்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிராஃப் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண வரவே உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தான் வரும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மேலே டாப்பில் வந்து பிட்காயின் யூஎஸ்டிடி அந்த அசட்ஸோட நேம் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து அதோட ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து ரியல் அண்ட் டெமோ அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் அது ரியல் அக்கௌண்ட் அது டெமோ அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரைட்டுன்னு சொல்லி ரீசெட் காயின் அப்படின்னு இருக்குது. ஸோ அது கீழே வந்து உங்களுக்கான வால்யூம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வால்யூம் வாங்க போகிறீங்கன்னு சொல்லி அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அது கீழே வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அதில் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களுக்கான பை அண்ட் செல் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலம் உங்களுக்கான பை அண்ட் செல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்க. ஸோ கிராஃபிக் கீழே உங்களுக்கான டைம் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, மினிட் ஒன் மினிட் ஃபைவ் மினிட் ஃபிஃப்டின் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சின்னதாக நான் இண்டிகேட் நீ காட்டுற பாருங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு இண்டிகேட்ஸ் மட்டும் தான் இருக்குது, எம்ஏவும் பிஓஎல்எல் அது இருக்குது. ஸோ அந்த ரெண்டே ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து இந்த கிராஃபை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் நான் வெளியே வந்துக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் வெளியே வந்தப்பறமே உங்களுக்கு வந்து டெமோ ஆப்ஷன் பக்கத்தில் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கான டெபாசிட் மெத்தட்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ டெபாசிட் பண்ண போகிறதில்ல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் வேணும்னா கன்ஃபார்ம் கமர்ஷியலாக வேணும் பண்ணுங்க, நான் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோ கூட போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கமர்ஷியலாக வேணும் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நான் வெளியே வந்துக்கிறேன். ஸோ வெளியே வந்தப்பறமே உங்களுக்கு டெபாசிட் ஆப்ஷன் பக்கத்தில் டுட்டோரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா ஹவு டு ட்ரேடிங் டீச்சிங் அப்படின்னு இருக்கு. ஸோ பட் இதில் வந்து எதுவுமே சொல்லித்தரல. ஸோ உங்களுக்கு நாலே ஸ்டெப் தான் சொல்லியிருக்காங்கன்னா பை அண்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அசெட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டில் வந்தப்பறம் செல் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் தான் டுட்டோரியல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் மைனுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, நான் இண்டியா நீங்கள் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஆப்ஷன் உள்ள வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பற்றி ஃபுல்லாகவே தெரியணும்னா கன்ஃபார்ம் கமிஷன் ஒன் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கூப்பன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இண்டியா நீங்கள் காட்டுறேன் பாருங்க. அந்த ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கான கூப்பன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணாலும் உங்களுக்கு கூப்பன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் $1 லாஸ் பண்ணாலும் உங்களுக்கு கூப்பன் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு என்னன்னு தெரியல. நான் வேணால் ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங்கில் டெபாசிட் பண்ணி வேணால் அந்த கூப்பனை அவைலபிள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணால் கமிஷன் பண்ணுவானுங்க. ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து இன்வைட் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இண்டிட் நீங்கள் காட்டுற பாருங்க. அந்த ஆப்ஷன்களை போனீங்கன்னா நீங்கள் வந்து இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க ஒரு லாட் ட்ரேட் பண்ண உங்களுக்கு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஹெல்ப் சென்டர்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இண்டிட் நீங்கள் காட்டுற பாருங்க. அந்த ஆப்ஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கான எஃப்ஏக்யூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எப்படி டெபாசிட் பண்ணோம், இல்லை எப்படி வித்ட்ரால் பண்ணோம், ஸோ எவ்வளோ நாள் எடுக்கும் டெபாசிட் பண்ண, இல்லை எவ்வளோ நாள் எடுக்கும் வித்ட்ரால் பண்ண அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வெளியே வந்துக்கிறேன். ஸோ வெளியே வந்துக்கப்புறம் பக்கத்தில் லைவ் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இண்டிட் நீங்கள் காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லைவ் சாட் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து என்னமாச்சும் ஒரு பிரச்சனை, ஸோ டெபாசிட் பண்ணிங்க பட் வந்து டெபாசிட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும்ல. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து மெயினாக வந்து கஸ்டமர் சப்போர்ட் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது வந்து நான் ஏற்கனவே வந்து லைவ் சாட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கஸ்டமர் சப்போர்ட் வந்து நான் ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் வீடியோ ரொம்ப ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக தெரியும். ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓவராலாக வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன் பட் ஓரளவுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, பட் உங்களுக்கு கிளாரிஃபையே ஆகாது. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது அந்த ஆன்சரே. ஸோ இப்படி நான் டெபாசிட் எப்படி பண்ணணும்னு கேட்டிருப்பேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மினிமம் $5 பண்ணிக்கலாம் இல்லை $10 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எந்த சம்மந்தப்பட்டதே இல்லை. ஸோ நான் வந்து எப்படி டெபாசிட் பண்ணணும்னு தான் கேட்டேன், மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு நான் கேட்கவே இல்லை. பட் அவங்க வந்து இப்படி தான் ஆன்சர் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆச்சு, அது ஏன்னா எனக்கு தெரியல. ஸோ அவங்க கஸ்டமர் சப்போர்ட் நான் ரிப்ளை பண்ணும்போது மட்டும் அப்படி இருந்துச்சா, ஸோ இல்லைனா வேறு நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆப்ஷனோட நான் வெளியே வந்துக்கிறேன். ஸோ வெளியே வந்தப்பறமே கீழே ரெக்கமெண்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கான ரெக்கமெண்டட் அசட்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெக்கமெண்டட் ஃபாரெக்ஸ்லாம் இருக்கும், பிட்காயின் யூஎஸ்டிடி எத்தீரியம் யூஎஸ்டிடி அந்த மாதிரி அசட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து எப்படி, ஸோ அந்த க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, லிமிட்டட் ரைஸ் அப்படின்னு இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு மேலே ஸ்லைட்டாக மேலே தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ பாயிண்ட் வந்து எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகும்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியன் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்றபடி இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து
டெமோ அக்கௌண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க ரியல் அக்கௌண்ட்ல எடுத்தோன்னே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ உங்களோட மணி தான் லாஸ் ஆகும். ஸோ 90% வந்து 99% வந்து உங்க மணி தான் லாஸ் ஆகும். ஸோ அதனால டெமோ அக்கௌண்ட் இதிலே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அதன் மூலமா இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஸோ தப்பு இல்லை. ஸோ செக் பண்ணி பாக்குறது டெமோ அக்கௌண்ட்ல செக் பண்ணி பாக்குறது தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஸோ அதே மாதிரி லிமிடெட் டிக்ளைன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அப்படின்னா வந்து கீழே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, லிமிடெட் ரைஸ் அண்ட் லிமிடெட் டிக்ளைன் அப்படின்னு. லிமிடெட் ரைஸ்லாம் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க, லிமிடெட் டிக்ளைனா கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஒப்பீனியன் ஆப்ஷன் பக்கத்திலே கேலண்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்டீட் பண்ணி காட்டு பாருங்க. அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கான எக்கனாமிக் கேலண்டர்லாம் இருக்கு. ஸோ இந்த டேட் வந்து இந்த டேட்ல எக்கனாமிக் கேலண்டர் அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் டெய்லி மார்க்கெட் அந்த டேட்டோட போட்டு நியூஸ் லெட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் மூலமா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்ல இருக்க ஆப்ஷன் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்டீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ பிட்காயின் யூஎஸ்டிடி எத்தீரியம் யூஎஸ்டிடி அந்த மாதிரி இருக்கு. ஸோ மேலே வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேவரேட்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்டீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேவரேட் லிஸ்ட்டில் போட்டதுனா அது ஃபேவரேட்ல ஆட் ஆகிடும். அதே மாதிரி ஹாட்னு இருக்கு, பக்கத்தில் வந்து ஃபாரெக்ஸ், கிரைப்டோ, மெட்டல்ஸ், இண்டிசைசஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் பிட்காயின் யூஎஸ்டிடி அந்த அசெட்ஸ்க்குள்ளே போய்க்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம்ல ஒரு அசஸ் டீஸ் பண்ணி. ஸோ அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆப்ஷன் நான் வெளியே வந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மார்க்கெட் ஆப்ஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து ட்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்டீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கான ட்ரேட். ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பொசிஷனு, பெண்டிங் ஆர்டர்ஸ், ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் பண்ண ட்ரேட் எல்லாமே ஹிஸ்ட்ரி அதில் சேவ் ஆகிடும். ஸோ அதே மேலே வந்து உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ நான் டெமோ அக்கௌண்ட்ல இருக்கேன். ஸோ அதனால் என்னோட பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எனக்கு $2000 கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அது டெமோ அக்கௌண்ட்னால நம்ம அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஈக்விட்டி என்ன, அதோட மார்ஜினலோ அப்படி எல்லாமே காட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் பக்கத்தில் டிஸ்கவர்னு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே எஃப்ஏக்யூமாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஸ்கவர் ஆப்ஷன் பக்கத்திலே வந்து மைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்டீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைல், ஸோ உங்களோட நேம் என்ன, அதே மாதிரி உங்களோட கூப்பன்ஸு. ஸோ நீங்கள் வித்ட்ரால் பண்ணால் வித்ட்ரால் பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணால் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி கிரைப்டோ வாலெட்டு, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கான டார்க் மோடு, லைட் மோடு நான் இன்டீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டார்க் மோடு, லைட் மோடு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் வீடியோ வேணும்னா கன்ஃபார்ம் கமெண்ட் லெவன் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதோட சீக்கிரமாக வீடியோ போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.